ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தீமை நன்மையாகும். தேவன் தம்முடைய வழிகளில் நடந்து தம்முடைய பார்வையில் நலமானவைகளை செய்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாகவே இருக்கின்றார். அவர்களுக்கு எதிராக தீமைகளை செய்ய விரும்புகின்றவர்களை அவர் கவனிக்கின்றார். ஆயினும் சில வேளைகளில் அவர்கள் செய்ய விரும்பும் தீமைகளை அவர் தடுப்பதில்லை. அவர்கள் விரும்பும்படியே தீமையான காரியங்களை செய்ய அனுமதித்து விடுகின்றார். ஏனென்றால் அவர்கள் தீமைகள் என்று எண்ணி செய்கின்ற காரியங்கள் உண்மையில் தீமைகள் அல்ல. அவைகள் தம்மை விசுவாசித்து உண்மையோடு வாழ்கின்றவர்களுக்கு நன்மைகளாக மாறப்போகின்றது என்று அவர் காண்கின்றார். தேவன் நம்மை நேர்மறையான நன்மைகளால் மட்டுமல்ல, எதிர்மறையான தீமைகள் வாயிலாகவும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய விரும்பினார்கள். தேவன் தடுக்கவில்லை. ஏனென்றால் தீமை என்று எண்ணி அவர்கள் செய்ய விரும்பிய செயல் யோசேப்பிற்கு நன்மையாக அமையப் போவதை கர்த்தர் கண்டார். அவர்கள் அவனை அடிமையாக விற்று எகிப்துக்கு போக வைத்தது நல்லதே. அதனால் எகிப்தின் உயர் பதவியில் யோசேப்பை அமர்த்த போகும் தேவ திட்டத்திற்கு அது உதவியாகிவிட்டது. எகிப்தில் ஆகாத பழி சுமத்தப்பட்டு அவன் சிறையில் தள்ளப்பட்ட போது தேவன் தடுக்கவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு வழிவகுத்தது. தேவனுடைய வழிகளில் நடவாதவர்களுக்கு நிகழும் நல்லவைகள் தீமைகளாகவும் மாறும். தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றவர்களுக்கு நேரிடும் தீமைகளும் நல்லவைகளாக மாறும். நாம் தேவனுடைய திட்டத்திலும் அவருடைய ஐக்கியத்திலும் வாழ்வதற்கு கவனமாயிருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை எதிர்ப்பவர்களாலும் விரும்பாதவர்களாலும் ஏற்படுகின்ற தீமைகள் தற்காலிக வேதனைகளை தந்தாலும் எதிர்காலங்களில் அவைகளே ஆசீர்வாதங்களாக மாறும். சில தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள் நம்மை வீழ்த்த வந்தவைகள் போல தோன்றலாம். ஆனால் அவைகள் நம்மை உயிரிடங்களுக்கு கொண்டு செல்லும் ஏணிகளாக மாறும்படி கர்த்தர் செயல்படுவார். தாவீதை ஒழித்து கட்ட சவுல் விரும்பினான். ஆனால் அதுவே தாவீது உயர்ந்து நிற்க உதவியது. சிந்தனைக்கோ, நீ தேவனுடைய பிள்ளையானால் எதிர்ப்புகள் உன்னை உருக்குலைக்க அல்ல, உறுதிப்படுத்தவே வருகிறது. நீ தேவனுடைய பிள்ளையானால் எதிர்ப்புகள் உன்னை உருக்குலைக்க அல்ல, உறுதிப்படுத்தவே வருகிறது.